ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இங்கே நம்ம சேனலில் பார்க்க போனால் நம்ம இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா, இங்கே நாவலூரில் இருக்க ஏஜிஎஸ் மாலுக்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழித்து லாக்டவுன்லாம் முடிஞ்சு கொரோனா கொஞ்சம் கம்மியாயிட்டோன்னே நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம். இப்போ மாலுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. விஷ்ணு ஃபர்ஸ்ட் டைம் மால் பார்க்குறான். அவன் வந்து அமைதியாக வந்து புது இடம்ன்ட்டு அமைதியாக பார்த்துட்டு இருந்தான். இப்போ நாங்கள் போகிறது பிக் பஸார் தான். ஸோ பிக் பஸார் வந்து கீழே தான் இருக்கும். ஸோ நம்ம அங்கே போயிடலாம். ஆக்சுவலி நாங்கள் வந்து இந்த டைமில் வந்து நாங்கள் ஒழுங்காக எடுக்கலை, எங்களுக்கே தெரிஞ்சுது. பட் வந்து நாங்கள் இன்னொரு டைம் கண்டிப்பாக போவோம். அப்போ நான் உங்களுக்கு நல்லா கிளியராகவே எடுக்கிறேன். அண்ட் டெம்பரேச்சர், கொரோனா டெம்பரேச்சர் அண்ட் வந்து அவங்க நம்மளோட இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் வந்து இந்த சைட் ரைட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக ஜென் செக்ஷன், லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக கேர்ள்ஸ் செக்ஷன். ஸோ நாங்கள் மூணு பேருமே சும்மா எடுத்தோம். ஸோ அம்மா வந்து அங்கே எதுவும் குட்டீஸ்க்கு வந்து ட்ரெஸ் பார்க்க போயிருந்தாங்க. இதே வேலையாக தான் எனக்கு போயிட்டுருந்துச்சு. ஓடி போயிட்டு ஓடி வர்றது, ஓடி போயிட்டு ஓடி வர்றதுன்னு சொல்லிட்டு. இங்கே ஷர்ட்ஸ்லாம் ரொம்பவே யூனிக்காக அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அண்ட் நீங்கள் பாருங்கள், குட்டி பேபிஸ்க்கான ட்ரெஸ்ஸஸ்லாம் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் இன்னும் குழந்தையாகவே இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஸோ அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. கேர்ள்ஸ், குட்டி குட்டி கேர்ள்ஸுக்கு அவ்வளோ யூனிக்காக இருந்தது ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே. ஸோ பெட்ஸு இந்த மாதிரி எல்லாமே விற்குவீங்க. ஸோ நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா எடுத்து காமிக்கிறோம். இது வந்து கேர்ள் போடலாமா பாய் போடலாமான்னு தெரியல, பட் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அதனால உங்களுக்கு நாங்கள் எடுத்து காமித்தோம். இது வந்து ஒரு லயன் போட்ட மாதிரி இருந்துச்சு, ரொம்பவே யூனிக்காக க்யூட்டாக இருந்தது. அண்ட் இதுவும் நல்லா இருந்துச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த மாதிரி டாட் 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 டாட்டான்னு சொல்லிட்டு. இந்த பிங்க் ப்ளூன்ற இதில் வந்து பாப்பா நிறையா கலர் வச்சுருக்கான். அண்ட் மறுபடியும் நான் இப்போ ஓடிட்டுருக்கேன். அவன் சிரிக்கவே மாட்டான், அவன் சிரிப்பான்னு நினச்சிதான் நான் போனேன். அண்ட் இங்கே தான் வந்து இப்போ பாபா போட்டிருக்க ஷர்ட்டும் வந்து நாங்கள் இங்கே தான் எடுத்தோம். நாங்கள் போட்டிருக்க இப்போ எல்லா ட்ரெஸ்ஸுமே நாங்கள் நாலு பேருமே இங்கே தான் எடுத்திருந்தோம் இதுக்கு முன்னாடி வரும்போது. ஸோ டிஷர்ட்ஸ்லாம் பாருங்கள், பாப்பா இப்போ மோஸ்ட்லி ஸ்லீவ்லெஸ் தான் போடுறான். ஸோ நாங்களும் அவனுக்கு ஸ்லீவ்லெஸ் தான் இப்போலாம் எடுக்கிறோம். அண்ட் அதுலேயும் இவ்வளோ யூனிக்காக இருக்குது, எனக்கு பார்க்கும்போதெல்லாம் அசையாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் நம்ம சைஸ் இருக்காதா அப்படின்னு தோணுச்சு எனக்கு. இது எல்லாமே உங்களுக்கு வந்து இது எல்லாமே 400-500 இந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளே வரும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். இங்கேலாம் வந்து குட்டீஸ்க்கான ஷார்ட்ஸு, சும்மா அவங்க கேரி பண்ணுற மாதிரி ஒரு பேக்ஸு அந்த மாதிரிலாம் இங்கே வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த இதிலே வந்து நேவி ப்ளூ, இது இதிலே பூ போட்ட மாதிரி. மறுபடியும் நான் ஓடி போயிட்டு உங்களை பாப்பாவை காமிக்க போகிறேன். அவன் வந்து அதிலே பிங்க் கலர் போட்டிருக்கான். அந்த ஃப்ளார் மட்டும் நேவி ப்ளூவில் வரும். ஸோ பாருங்கள், அதிலே அவன் பிங்க் போட்டிருக்கான். அந்த அவன் போட்டிருக்க பேண்ட்டுமே அங்கே தான் இருக்குது. நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அவன் போட்டிருந்த ஷர்ட்டே பெரிய சைஸ் நாங்கள் பார்த்தோம். அதனால தான் அதில் வச்சு நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அண்ட் இங்கெல்லாம் வந்து மென்ஸ்க்கான ஜீன்ஸு, டிஷர்ட்ஸு, ஷார்ட்ஸு, பேண்ட்ஸு, இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் இருந்தது. அண்ட் இப்போ நாங்கள் கேர்ள்ஸ் செக்ஷன்ஸ் வந்திருக்கோம். ஸோ இங்கெல்லாம் வந்து ஃபீடிங் குத்திஸ், நைட்டிஸ் அண்ட் மேக்ஸிஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். இங்கே இந்த இடத்துல தான் வந்து நாங்கள் அம்மாக்கான அந்த மேக்ஸி எடுத்தோம். இங்கே ஒரு ரெண்டு மூணு மேக்ஸி எடுத்தோம். பட் அம்மா போட்டிருக்க மாதிரியே இருந்துச்சு, பட் கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் நாங்கள். ஸோ அதுக்கப்புறமா வந்து லைட்டாக ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்களுக்கு மாதிரி இங்கெல்லாம் ட்ரெஸ் இருந்துச்சு. அப்புறம் பேண்ட்ஸு, பேண்ட்ஸ்லாம் ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. பட் என் சைஸ்லாம் பேண்ட் இல்லை. அதுக்கப்புறமா எப்படியும் நான் என் சைஸில் பேண்ட் கண்டுபிடிச்சி எடுத்துட்டேன். இதெல்லாம் வந்து என் ஏஜ்க்குள்ளே இருக்க பர்பஸ்க்கான ட்ரெஸ்ஸஸ்லாம் இங்கே இருந்தது. நாங்கள் வந்து ஒழுங்காகவே பார்க்கல என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னே சொல்லிவிட்டு. நான் நிலையில் லைட்டாக மூட் அப்செட்டாக இருந்தோம் நாங்கள், அதனால சரியாகவே பார்க்கல. அண்ட் இது நான் போட்டிருக்க ட்ரெஸ் டைப்லேயே இது. ஸோ நான் வந்து இந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். இந்த ட்ரெஸ் டைப்லேயே ரொம்ப அழகான ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்துச்சு, டாப்ஸு, ஸ்கர்ட்ஸ் இந்த மாதிரிலாம். இப்போ நான் வந்து பேண்ட் சூஸ் பண்ணிகிட்ருக்கேன், பேண்ட்லாம் எடுத்தாச்சு. அண்ட் இது வந்து கிச்சன் வேர்ஸு, அவன் அப்புறம் ஸ்பீக்கர்ஸ், ஓடிஜி, இது மாதிரி ஃப்ரிட்ஜு எல்லாமே இருக்கும் இங்கே. அப்புறம் ஏசி, அப்புறம் பீரோ, இந்த மாதிரி ஃபேன்ஸ் எல்லாமே கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய. வேக்யூம் கிளீனர் அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் இது அவன் ஓடிஜி பார்த்தீங்களா. அம்மா வந்து மூட் அவுட்டில் பேசிகிட்டே வராங்க, அதனால தான் வந்து நாங்கள் ஒழுங்காகவே கவர் பண்ணல எதுவுமே. ஸோ நான் உங்களுக்கு சும்மா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓடிஜிலாம் நாங்கள் வாங்கலான்னு பார்த்தோம், பட் நம்ம கிச்சனில் இருக்கிற இடத்துக்கு ஒரு டப்பா கூட வாங்க முடியாது. ஏன்னா நம்ம கிச்சன் அவ்வளோ சின்னது, அதனால் எங்களால் ஒன்றுமே வாங்க முடியல கிச்சனுக்குன்னு சொல்லி. அப்புறம் இங்கெல்லாம் பெட்ஷீட்ஸு, பில்லோஸு, பில்லோ கவர்ஸ், பெட் கவர் இந்த மாதிரி நிறையா இருந்தது. அண்ட் இது கோரியோவோட ஃப்ரிட்ஜ் பார்த்தோம் நாங்கள். நான் மட்டும் தான் பார்த்தேன், மற்ற யாரும் பார்க்கல. சரிலாம் அழகாக இருந்தது.
எல்லாமே வாங்கிறதுக்கு முன்னாடி தான் நல்லாயிருக்கும், நம்ம வாங்கிட்டோன்னா அதெல்லாம் போர் அடிச்சு போயிடும். ஸோ நான் வந்து ஒரு டிஷர்ட் எடுத்தேன் அண்ட் மூணு பேண்ட்ஸ் எடுத்தேன். அது ஒன்றும் உங்களுக்கு நான் வீட்டுக்கு வந்துட்டு வந்து நான் கிளியராக லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். இந்த ஃப்ரிட்ஜ் வந்து 16,000 சொன்னாங்க, அதிலே போட்டிருக்கு. அண்ட் இப்போ நம்ம அப்படியே போகிறோம். இங்கே இந்த பில்லோஸ் கவர்ஸ் அண்ட் பெட்ஷீட்ஸ்லாம் நம்மளாச்சு. அண்ட் இங்கெல்லாம் வந்து ஸ்பேஷுலாஸ் கரண்டி நைஃபு சிசர் விஸ்க் இந்த மாதிரிலாம் இருந்தது. அண்ட் இங்கெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் அப்புறம் சர்விங் பிளேட்டு. இங்கெல்லாம் பிக் பஸாரில் வந்து ரொம்ப ஆஃபர் அதிகமாக போடுவாங்க, கிச்சன் ஐட்டம்ஸ்க்கெலாம் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ, அதுக்கப்புறம் வந்து நிறைய ஆஃபர்ஸ் வரும். அதனால் பிக் பஸாரில் அதுவும் இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே வேறு வரப்போகுது, ஸோ ரொம்ப நிறைய ஆஃபர் போடுவாங்க. நாங்கள் மறுபடியும் போகலான்னு இருக்கோம், மறுபடியும் இந்த நாங்கள் வீடியோ எடுத்து தெளிவாக போடுறோம், யார் இந்த வீடியோ பார்த்து கோச்சிக்காதீங்க. அண்ட் இங்கெல்லாம் வந்து கிச்சன் ஐட்டம்ஸ், இங்கே வந்து காஃபி மக்ஸு இது இதெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக இருக்குது பார்க்கும் போதே காஃபி மக்ஸ்லாம். அந்த ப்ளூ கலர் மக்கு க்ரீன் கலர் மக்லாம் வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. அண்ட் அதுக்கப்புறமா வந்து இங்கெல்லாம் காஃபி கப்ஸு செட்ஸு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்லாம் பார்த்தா சில்விங் சில்வரில் வச்சுருந்தாங்க. அண்ட் இங்கெல்லாம் வந்து இந்த செட்டாக வரும் இல்லையா சர்விங் டேபிள் வேறு செட்டு, ஸோ அந்த மாதிரி செட்ஸ் இருந்துச்சு. பட் இதுக்கெலாம் செராமிக் கிடையாது, இதெல்லாம் பிளாஸ்டிக் தான். நான் எடுத்து பார்த்தேன், 800 போட்டிருந்தாங்க. ஸோ அப்படியே மறுபடியும் நம்ம போன இடத்துக்கே போகலாம். ஸோ இங்கெல்லாம் வந்து சில்வரில் கப்ஸு சில்வரில் குட்டி குட்டி மினியேச்சர் குட்டி குட்டி டப்பா மாதிரிலாம் இருந்தது. பட் அது மினியேச்சர் கிடையாது, பட் பார்க்க அப்படி அழகாக இருந்தது குட்டி குட்டியாக. அண்ட் அதுக்கப்புறமா வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி இடிக்கிறது வந்து நம்ம வந்து மார்பிளில் வச்சுருப்போம், பட் இது மாதிரி சில்வர்லேயும் இவங்க வச்சுருந்தாங்க. அண்ட் ஸ்பூன் ஸ்டாண்ட்ஸு அப்புறம் இங்கெல்லாம் வந்து காட்டன் பவுல்ஸ் ப்ரொவிஷன் ஐட்டம்ஸ்லாம் அதுக்கப்புறம் வரும். சர்ஃப் எக்ஸல் பாத்ரூம்ஸ்க்கு தேவையானது அண்ட் ஃபுட்ஸுக்கு தேவையானது மாதிரி எல்லாமே செப்பரேட் செப்பரேட்டாக வச்சுருப்பாங்க. அண்ட் இங்கெல்லாம் வெஜிடேபிள்ஸ் இருக்கும். ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது, நாங்கள் இப்போ வீட்டுக்கு போகிறோம். ஸோ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு பார்த்தோம். பட் ஐஸ்கிரீம் கடை வந்து நாங்கள் வர டைமில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதனால் எங்களால் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட முடியல. ஸோ இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு பாப்பாக்கு என்னென்ன வாங்கியிருக்கோம் எனக்கு என்னென்ன வாங்கியிருக்கோன்றதை பார்க்கலாம். ஆக்சுவலி பாப்பாவுக்கு வாங்கினது எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினது, இது வந்து நாங்கள் வீடியோ கவர் பண்ணலை. ஏன்னா நாங்கள் அப்போ வந்து அந்த ஷாப்புக்கு போகும்போது வீடியோ எடுக்கலை, சில ட்ரெஸ்ஸஸ் மட்டும் காமிக்கலான்னு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே இதெல்லாம் பிக் பஸாரில் வாங்கினது. ஸோ இது எல்லாமே பிக் பஸாரில் வாங்கினேன், ஸோ ஒன்று ஒன்றுமா காமிக்கிறேன். இது 1000 மேலே வாங்கினதுனால எங்களுக்கு வந்து இந்த சுகர் ஃப்ரீன்னு சொன்னாங்க. நான் வந்தோடனே என் கை சும்மா இல்லை, வந்தோடனே ஓட்டை போட்டுவிட்டு எங்கள் அம்மா கிட்ட திட்டம் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இந்த அமுல்யான்றதோட மில்க் பவுடரு, ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தோம் மீடியம் சைஸில். அப்புறம் வந்து ஸ்னிக்கர்ஸ் வாங்கியிருந்தேன், ஸ்னிக்கர்ஸ் ரெண்டு வாங்கியிருந்தேன். பட் வந்தவுடனே ஒன்று நாங்கள் சாப்பிட்டுட்டோம் பசியில், அதனால் வந்து சும்மா அது காமிக்கலானே அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருந்தேன். அப்புறமா 3 ட்ரெஸ்ஸஸ் எடுத்தேன், அதான் 3 பேண்ட்ஸு ஒரு டிஷர்ட் எடுத்திருந்தேன். எல்லாமே யூனிக்காக எடுத்திருந்தேன், பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதெல்லாம் டிசைன்ஸ்லாம் பார்க்கும் போது இதெல்லாம் பாப்பாவுக்கு வாங்கினது. ஸோ இதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அவனுக்கு போட்டான். இப்போ மோஸ்ட்லி அவன் வந்து இந்த மாதிரி பட்டன் வச்ச டைப்பில் தான் போடுறான். அண்ட் இது வந்து ஒரு பட்டன் வச்ச ஷர்ட்டு. அப்புறம் இது நாங்கள் வந்து இப்போ பாப்பாவுக்கு வந்து கரண்ட்டாக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லாமே சபாமெட் தான். ஸோ சபாமெட்டில் வந்து நாங்கள் வந்து கிளென்சிங் பார் சோப் வாங்கியிருந்தோம். அண்ட் இதுதான் அதோடய பில்ஸு. ஸோ வந்து இப்போ நம்ம வந்து என்னோடய ட்ரெஸ்ஸஸ் பார்க்கலாம், அண்ட் பாப்பா ட்ரெஸ் வந்து தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எடுத்திருந்தது இந்த டிஷர்ட்டு. இந்த டிஷர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி எலிஃபேண்ட்லாம் போட்டு அக்வா ப்ளூ கலரில் நேவி ப்ளூ கலரில் அந்த மாதிரி ஒயிட் கலரில் இந்த மாதிரி எல்லாமே யூனிக்காக கலந்து மிக்ஸ் பண்ண மாதிரி கலர் இருந்துச்சு. அண்ட் இதோடய ஹேண்டு அந்த அதோடய நெக் டைப்பு அதோடய டிசைன் அதோடய கிளாத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் இதை சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதோட ரேட் வந்து 500, சாரி இதோட ரேட் வந்து 400, சாரி. ஸோ நான் வந்து 11 to 12 எடுத்திருந்தேன், கரண்ட் ஏஜாக தான். பட் வந்து எனக்கு இன்னும் பெருசாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். பட் இது வந்து எனக்கு கொஞ்சம் பெருசாகவே இருந்தது, பார்க்க தான் உங்களுக்கு பெருசாக இருக்குது. பட் வந்து எனக்கு வந்து அது கரெக்டாக இருந்தது, கொஞ்சமாக பெருசாக இருந்தது. அண்ட் இது வந்து ஒரு பிளாக் ட்ரெஸ்ஸு பிளாக் பேண்ட்டு. ஸோ வந்து நான் வந்து பேண்ட்ஸ் தான் எடுத்தேன் மோஸ்ட்லி. ஸோ பேண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் சின்னதாகிடுச்சுனால நான் பேண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இது வந்து ஒரு மாதிரி பிளாக் வித் பூ போட்ட மாதிரி வரும். இதே மாதிரி அம்மா வந்து மேக்ஸி வச்சுருக்காங்க, ஸோ அதுக்கு மேட்சிங்காக நான் வந்து பேண்ட் எடுத்தேன். இதோட ரேட் வந்து 350.
ஸோ நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ரேட் அதிகமாக எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ குவாலிட்டி நல்லாயிருக்கும். இதோடய குவாலிட்டிலாம் சூப்பர்பாகவே இருந்துச்சு. அண்ட் வந்து நீங்கள் இங்கே பிக் பஸாரில் இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே 350-300 மேலே தான் இருக்குமே ரேட்டே. அண்ட் இது வந்து நெக்ஸ்ட்டு பேண்ட்டு, இந்த பேண்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது மாதிரி ரங்கோலி டைப்பில் இருந்துச்சு, பட் நான் வந்து ரங்கோலியிலே நேவி ப்ளூன்னு பார்த்தேன், பட் வந்து அது என் சைஸ் இல்லாதனால நான் வந்து அதை சூஸ் பண்ணல. இதுவும் 11-12 தான், பட் பேண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு 11-12 இருந்தாலுமே. நீங்கள் வந்து ஒரு சைஸ் பெருசாக எடுத்துக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சர்லேயும் போட்டால் நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பேண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாக் பிங்க் ஒயிட் இதெல்லாமே கலந்த மாதிரி டாட் டாட்டாக இருந்தது. அண்ட் இந்த பேண்ட்டும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, ஃபஸ்ட் நான் இதான் சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இதுவும் வந்து 13-14 இது கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு எனக்கு. இது வந்து இதோட ரேட் வந்து 400, ஏன்னா இது ஏஜ் மாறினால இது ரேட் வந்து 400. இன்னொன்று அது குவாலிட்டி அதோட டிசைன்ஸ் எல்லாம் போட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோடய கலெக்ஷன்ஸ் அவ்வளோதான். இப்போ பாப்பா கலெக்ஷன்ஸ்க்கு வரலாம். பாப்பா அது வந்து இந்த பிராண்டு 3 காம்போ வரும். இது ஒரு இந்த பிராண்ட் பேர் சிம்பிளி. இதில் இருக்க ஒரு டிஷர்ட் மட்டுமே 150, டோட்டலாக எங்களுக்கு 450 வந்தது. இது மூணுமே எடுத்ததுனால இது அப்படியே காம்போவாக வரும். வேணும்னா நம்ம ஒன்று கூட சிங்கிளாக எடுத்துக்கலாம், அதனால தான் அவங்க பில்லு வந்து அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் இது 3 கலர்ஸ் வரும், எல்லோ, ஸ்கை ப்ளூ, அண்ட் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, பீச் பிங்க்கும் இல்லாமல் டார்க் பிங்க்கும் இல்லாமல் ஒரு மீடியம் கலரில் ஒரு பிங்க்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஷர்ட் தான் இது. ஸோ இதுவும் பாப்பாவுக்கு வந்து பெருசாகவே நாங்கள் எடுத்துருந்தோம். இது வந்து 6-9 மந்த் இதோட சைஸு. அண்ட் நல்லாவே திக்காகவே இருந்துச்சு, பட்டன்லாம் நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த ட்ரெஸ்ஸு. இது வந்து ஒரு மாதிரி பிங்க் கலரில் வரும், அண்ட் உள்ள ஒயிட் டீஷர்ட் வரும். அந்த டீஷர்ட் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வரும் அது. நம்ம சைக்கிள் போட்டோம், இந்த டீஷர்ட் நம்ம செப்பரேட்டாக கூட போட்டுக்கலாம், அந்த அளவுக்கு நல்லா தான் இருந்தது. ஸோ இதோட ரேட் வந்து நம்ம மென்ஷன் பண்ண மாதிரி, ஸோ லாஸ்ட்டில் மென்ஷன் ஆகிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை. இதோட ரேட் வந்து 795. பை பை.